சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். குறைந்தபட்ச இடவசி என்ற ஒன்றை திணித்து இன்றைய தினம் 20,000 ரத்த பரிசோதனைகளை மூடுவதற்கு இன்றைக்கு உதவிகரமாக இருக்கிறது கார்பரேட் நிறுவனங்களுக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு காசநோய் தடுப்பு திட்டத்தில் மொபைல் கிளினிக் மூலமாக ரத்த பரிசோதனை செய்கிறார்கள், அதிலேயே எக்ஸ்ரே எடுக்கிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். ஆனால் அது வந்து குறைந்தபட்சம் 500 சதுர கூட இருப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழலில் இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கு மட்டும் 500 சதுர வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. எனவே உடனடியாக அந்த விதிமுறையில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இரத்த பரிசோதனை முடிவுகளில் லேப் டெக்னீஷியன் கையெழுத்திடக்கூடாது, அதுக்கு பதிலாக பெத்தாலஜிஸ்ட் தான் கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லி அந்த அரசாங்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவும் அவருடைய உரிமைகளை பறிக்கின்ற செயல். மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது, சாதாரண இரத்த பரிசோதனைகளுக்கு பெத்தாலஜிஸ்ட் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஆனால் தமிழக அரசு அந்த விதிமுறையை பூர்த்தி இன்றைக்கு எந்த பெரிய இரத்த பரிசோதனை நிலையங்களால் பெத்தாலஜி டாக்டரை 70,000-80,000 மேல் ஊதியம் கொடுத்து அவர்கள் வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த நிறுவனங்கள் மட்டும்தான் லேபை நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை உருவாக்குகிறார்கள். எனவே பெத்தாலஜிஸ்ட் கையெழுத்து போட வேண்டியதில்லை, சாதாரண லேபுக்கெல்லாம் லேப் டெக்னீஷியனை போடலாம் என்ற நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும். அதே போலவே லேபுகளை பதிவு செய்வதற்கு வருகின்ற மார்ச் 31 இறுதி தேதியாக நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த இறுதி தேதியை 6 மாதம் மேலும் நீட்டிக்க வேண்டும். இந்த மெடிக்கல் லேபை பதிவு செய்வதற்கு 5,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை 2,500 ரூபாயாக குறைக்க வேண்டும். அதுவே தமிழ்நாட்டில் 50,000 மேற்பட்ட லேப் டெக்னீஷியன்கள் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் படித்துவிட்டு அரசு பணியிலும் இருக்கிறார்கள், தனியார் லேபிலையும் பணி செய்கிறார்கள், சொந்தமாக லேப் வைத்திருக்கிறார்கள். இந்த அரசாணைப்படி அவர்கள் இனிமேல் லேப் டெக்னீஷியன் பணி செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 50,000 பேர் வேலைவாய்ப்பை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது, 50,000 குடும்பங்கள் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு 50,000 பேர் அரசால் அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களில் படிப்பதற்கு ஏன் அனுமதித்தது? 50,000 பேர் படிக்கின்றவரை அந்த கல்வி நிறுவனங்களை அனுமதித்து விட்டு இப்பொழுது திடீரென்று அவர்கள் லேப் டெக்னீஷியன் செய்ய வேலை செய்யக்கூடாது என்று சொன்னால் அது அவருடைய உரிமைகளை பறிக்கின்ற செயல். இந்த தவறை தமிழக அரசு தான் செய்திருக்கிறது. எனவே தமிழக அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். எனவே அந்த 50,000 லேப் டெக்னீஷியன்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச பயிற்சியை வழங்கி ஒரு தேர்வு வைத்து அவர்கள் தொடர்ந்து லேப் டெக்னீஷியனாக பணியாற்றக்கூடிய சூழலை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். அதே போலவே மார்ச் 31 லேபுகளை பதிவு செய்ததற்கு தமிழக அரசே கால அவகாசம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுதே பல மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் அனைத்து லேபுகளுக்கு சென்று ஏன் பதிவு செய்யலை என்று மிரட்டி வருகிறார்கள். இது அப்பட்டமாக தனியார் மிகப்பெரிய தனியார் லேபுகளுக்கு சாதகமாக செய்யக்கூடிய நடவடிக்கையாகும். எனவே தனியார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக சிறிய சிறிய லேப் நடத்தக்கூடிய லேப் டெக்னீஷியன்களை தமிழக அரசு மிரட்டுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே உடனடியாக அதை கைவிட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் மருத்துவ கழிவு. மருத்துவ கழிவை அகற்றுவதற்கு ஒவ்வொரு மாதமும் 2,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. எனவே அந்த கட்டணத்தை 500 ரூபாயாக குறைக்க வேண்டும். இதை உடனடியாக அரசு செய்ய வேண்டும். 14 ஒரு பேச்சுவார்த்தையை அழைத்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு சில அதிகாரிகளை ஒத்துழைக்கவில்லை, குறிப்பாக டிஎம்எஸ் ஒத்துழைக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்கக்கூடிய சில அதிகாரிகளே கார்பரேட் மருத்துவ நிறுவனங்களுக்கு கார்பரேட் லேபிள் சாதகமாக செயல்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் கடந்த 6 மாதங்களாக இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்திய போது கூட, உண்ணாவிரத போராட்டம், மாநாடு, பல்வேறு கருத்தர்கள் என்று சொல்லி தொடர்ந்து நடத்திய போதிலும் கூட இதுவரை இந்த பிரச்சனை தீர்வானவில்லை. எனவே தமிழக அரசு அப்பட்டமாக கார்பரேட் லேபிள் சாதகமாக செயல்படுகிறது. இந்த சிறிய லேபுகளை காப்பாற்ற வேண்டும் என்று உணர்வோடு செயல்படக்கூடிய அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை, செயல்பட அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக இந்த பிரச்சனை நீடிக்கிறது. எனவே உடனடியாக பேச்சுவார்த்தை அழைத்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருகின்ற மார்ச் 13 சென்னை மாநகரில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்துறை வழங்குவார்கள். இந்த 20,000 லேப் மூடப்படுமானால் அதற்கான சூழ்நிலை தமிழக அரசு உருவாக்குமானால் வருகின்ற மக்களவை தேர்தலிலும்
சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தால் அந்த தேர்தலிலும் இதை ஒரு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சனையாக நாங்கள் மாற்றுவோம் என்பதை தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றோம். சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.